வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கஸ்டர்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். சூடான பால் சேர்த்தி நீங்கள் கலக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்தி தான் நீங்கள் கலக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு 3 to 4 minutes ஆகணும். பால் கொஞ்சம் திக்காயிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் 2 கியூப் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இது வந்து அன்ஸ்வீட்டன் டார்க் சாக்லேட் தான், அதனால தான் நான் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தேன். சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் போட்டது வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் கொஞ்சம் குறைச்சி சேர்த்திக்கோங்க. சாக்லேட் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க. பாருங்க, சாக்லேட் நல்லா கரைஞ்சு பாலும் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஊற்றிட்டே அப்படியே கலந்துக்கோங்க. பாருங்க, கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னேவே உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது ஒரு 1 minute உங்களுக்கு நல்லா குக் ஆனா போதும். பாருங்க, இந்த அளவு உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கணும். அவ்வளோதாங்க, 1 minute ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சேம் அதே கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படி செட் ஆயிரும். ஸோ சூடாக இருக்கும்போதே இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிடுங்க. இப்போது இதை வந்து நம்ம 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசர்லலாம் நீங்கள் வைக்க தேவையில்லை, நார்மலாக சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், 2 hours ஆயிடுச்சு. நான் டார்க் சாக்லேட் கிரேட் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.